இந்த உங்க இன்டர்வியூ பார்த்தேன். ஸோ ரெண்டு ரீசன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் இன் குவாரண்டைன், தட்ஸ் கவர்மெண்ட் ரூல்ஸ். அதோட டாக்குமெண்ட்ஸை பப்ளிக்காக போடுற அவசியம் கிடையாது, அதை கேட்குறதுக்கான உரிமையும் யாருக்கும் கிடையாது. செகண்ட் ரீசன், எனி செலிபிரிட்டி டேக்ஸ் அப் ஃப்ரண்ட் பேமெண்ட். ஐ ஹோப் ஆஸ் அ ப்ரொடியூசர் யூ நோ இட். நான் ஒன்றும் நார்மல் பர்சன் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு 30% இப்போ தர, 50% அப்புறம் தர, ஸ்டுடியோக்கு வாங்க, இன்டர்வியூ முடிச்சோடனே தர. நோ, தட்ஸ் நாட் மை பாலிசி. ஐ டேக் அப் ஃப்ரண்ட் பேமெண்ட். ஏன் இதை கோஆர்டினேட் பண்ணுற உங்களோட மீடியா பார்ட்னர் ஃபிலிமி ஸ்பெக்ட்ரம், அவங்கக்கிட்ட கூட நான் அப் ஃப்ரண்ட் பேமெண்ட் கம்ப்ளீட்டாக வாங்கினதுக்கப்புறம் தான் நான் இன்டர்வியூ பண்ணேன். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ நான் அந்த இன்டர்வியூவில் பார்த்தேன், நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி ஏதோ ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ்லாம் பண்ணியிருந்தீங்க, நான் எனக்கு வந்து நிறைய மென்டல் டிஸார்டர்ஸ் இருக்குது அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஏன் அந்த இன்டர்வியூலேயே அந்த ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ்லாம் ஆதாரத்தோட காமிக்க வேண்டியதானே, எனக்கு என்னென்ன மனநோய் இருக்குது அப்படின்னு. ஆல்சோ யூ சேட் தட் ஐ எம் லிவிங் இன் அ பபிள். அஃப்கோர்ஸ் ஐ திங்க் ஐ எம் பிக், ஐ திங்க் ஐ எம் டாப். தட்ஸ் கால்ட் ஆஸ் பீங் ஆம்பிஷியஸ். இட்ஸ் நாட் மென்டல் டிஸார்டர். இன்னைக்கு உலகமே போற்றக்கூடிய ரஜினிகாந்த் அந்த போயஸ் கார்டன் வழியாக போகும்போது இங்கே ஒரு வீடு வாங்கணும்னு நினைச்சாரு, அம்பிஷியஸாக இருந்தார் அண்ட் இன்னைக்கு வீடு வாங்கியிருக்காரு. அவரையும் மன நோயாளின்னு தான் ஒரு வாட்டி சொல்லியிருந்தீங்க. ஸோ வாட் ஐ வுட் லைக் டு சேஸ், உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன், எந்த செலிபிரிட்டியாக இருந்தாலும் அவார்ட் ஷோ இருக்கட்டும், ஷூட்டிங்காக இருக்கட்டும், இன்டர்வியூவாக இருக்கட்டும், பேமெண்ட் வாங்கிட்டு தான் பண்ணுறாங்க. அப் ஃப்ரண்ட் பேமெண்ட் வாங்கிட்டு தான் பண்ணுறாங்க. நோபடி டஸ் ஃப்ரீ திங்ஸ் ஃபார் யோர் கைண்ட் இன்ஃபர்மேஷன். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஐ கேன் கம் ஃபார் லைவ். என்னோட ஃப்ளைட் சார்ஜஸ் 14,000, நீங்கள் கமிட் பண்ண பேமெண்ட் வந்து 50,000, ரைட்? ஸோ 64,000 ருபீஸ் நீங்கள் இன்னைக்கு அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் கூட நான் நாளைக்கு உங்கள் கூட உட்காந்து நான் லைவ் பண்ணுவேன். ஸோ நீங்கள் என்ன வேணாலும் கிண்டல் பண்ணுங்கள், காசுக்காக தான் சொல்லுங்கள், பேமெண்ட்காக தான் சொல்லுங்கள், பட் தட்ஸ் மை பாலிசி. ஐ டோன்ட் டூ திங்ஸ் ஃபார் ஃப்ரீ. பை த வே, இன்னொன்று ஒன்று சொன்னீங்களா, இவ்வளோ தமிழ் படத்துல இருந்து பேன் பண்ணிடணும், இவளுக்கு தமிழ் படம் கொடுக்கக்கூடாது. நான் 4 தமிழ் படம் பண்ணுறேன், 2 படம் ரிலீஸ் ஆக போகுது, 2 படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஏன் சென்னை வரத்துக்கு முன்னாடி கூட ஒரு தமிழ் வெப் சீரிஸ் சைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த படம்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி விட்டு போயிடுறீங்களா? ஹா, அகேன் ஐம் டெல்லிங், ஐம் அப் ஃபார் லைவ். ஓன்லி இஃப் யூ ட்ரான்ஸ்ஃபர் த சோ கால் டிஸ்கஸ் செட் பேமெண்ட் அலாங் வித் மை ஃப்ளைட் சார்ஜஸ். தேங்க் யூ. வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மீடியாவும் கடந்த 2 வருஷமா மீராமித்தூன் மீராமித்தூன் என்ன போட்டாலும், யார் என்ன பேசினாலும் கேப்ஷன் வந்து மீராமித்தூன் போட்டு அங்கே ஃபோட்டோ போட்டுறீங்க. இந்த மீராமித்தூன் ஒரு ஆளே இல்லை, நீங்கள் எல்லாம் சொல்கிற மாதிரி இவ ஒரு வேஸ்ட்டு, இவ ஒரு தண்டம், இவன் ஒன்றுமே பண்ணல, இவ வந்து துணை நடிகை, இவ வந்து டூப்ளிகேட் மாடல், இவ வந்து ஃப்ராட், இப்படி இருக்கும்போது எதுக்காக அந்த மீராமித்தூன் பற்றி பேசுறீங்க? மக்கள் இதை யோசிக்க மாட்டீங்க. ஏன்னா மீராமித்தூனுக்கு தான் மார்க்கெட், இது இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாடு மீடியாவில் இருக்கவங்களுக்கும் தெரியும். அந்த மார்க்கெட், இந்த மீராமித்தூன் பிராண்ட் மார்க்கெட் வச்சு தான் எல்லோரும் காசு சம்பாரிச்சிட்டு இருக்கீங்க. அண்ட் ஒரு பக்கம் தரப்போட இன்ஃபர்மேஷன் மட்டும் கேட்டு வெளியிட்டு இருக்கீங்க, இன்னொரு சைடெல்லாம் கேட்குறது உங்களுக்கு டைம் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை, டைம் இருக்கும், பட் யார் காசு கொடுப்பாங்களோ அவங்களுக்கு தான் வந்து நீங்கள் பேசுவீங்க பண்ணுவீங்க. ஓகே, இட்ஸ் ஃபைன். சரி, இந்த மீராமித்தூனோட விஷயம் இவ்வளோ போயிட்டுருக்கு. ஐ ரியலி எக்ஸ்பெக்டட் ஏதாச்சும் ஒரு உண்மையான ஜேர்னல், இப்போ நார்த்தில் ஒரு அர்னப் கௌஸ்மி மாதிரி இங்கே யாராச்சும் ஒருத்தர் அதை எடுத்து கரெக்டாக பேசி இது என்ன விஷயம், ஏன் இந்த பொண்ணை எல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு யாராச்சும் ஒரு மீடியா வந்து பேசுவாங்கன்னு நினச்சேன். நோ, இட் டென்ட் ஹேப்பன். இட் ஷோஸ் இந்த காலிவுட் மாஃபியாவுக்கு நீங்கள் எல்லாருமே அடிமையாக இருக்கீங்கன்னு எவ்வளோ நாள்னு பார்க்கலாம். அண்ட் பை த வே, இதே மீடியா தான் வந்து இந்த மீராமித்தனை வந்து புகழ்ந்தும் பேசியிருக்கீங்க. ஸோ அந்த ப்ரூஃப் எல்லாமே இருக்குது, அதெல்லாம் வந்து காட்டணும்னு அவசியம் இல்லை, எனக்கே போர் அடிச்சிச்சு. ஸோ எஸ், தமிழ்நாடு மீடியா இதே நிலைமையில் போயிட்டு இருந்ததுன்னா மக்களுக்கு வெறும் தப்பான நியூஸ் மட்டும்தான் போகும், தப்பான இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் போகும். நிறைய நல்லவங்க கெட்டவங்களா தெரிவாங்க, கெட்டவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க தெரிவாங்க. ஸோ ஐ திங்க் பார்க்கலாம், ஹூஸ் கோன் சேஞ்ச் தமிழ்நாடு.